வெல்கம் பேக் டு பசுமை இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி க்ரீன் சிக்கன் ரெசிபி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரு கொத்தளவு மல்லித்தூள் மல்லித்தடை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, பொடிசாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தயிர் 4 டீஸ்பூன். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு, கடாயை நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். இருங்க, எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவு மீடியம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். இதில் சிக்கனை போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போயாச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். பெப்பர் தூள், கரம் மசால், ஜீரகத்தூள், மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இதை நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம அதை வாசலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம சிம்மிலேயே வச்சு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இது பார்க்கலாம். நல்லா கலந்தாச்சு, இப்போ இதை மூடி வச்சிடலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணால் கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றங்காட்டிக்கு நான் இனி இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்க போகிறேன். வேணால் இப்படியே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசி க்ரீன் சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நல்ல டேஸ்டான ஸ்பைசி க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பசுமையிலம் சேனலில் எங்கள் ஒய்ஃப் தான் எல்லா வீடியோவுமே போடுவாங்க. இன்றைக்கி சண்டே லீவுன்றதுனால இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ போடுன்னு என்ன சொன்னாங்க, அதனால் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா பசுமை இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.